தமிழ்நாட்டில் புதிதாக கட்டப்பட்டு வரும் அரசு மருத்துவக் கல்லூரிகளில் மாணவர் சேர்க்கை நடத்த மத்திய அரசு அனுமதி. ரவுடிகளையும் சமூக விரோதிகளையும் அடக்க புதிய சட்ட மசோதா தயார் நிலையில் இருக்கிறது. தமிழ்நாடு அரசு தகவல். தமிழ்நாடு முழுவதும் உள்ள பொழுதுபோக்கு கிளப்புகளில் அதிரடி சோதனைகள் நடத்த வேண்டும். சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. 13 மாவட்டங்களில் கொரோனா தடுப்பூசி செலுத்தும் பணிகளில் சுணக்கம். அதிருப்தி தெரிவித்து ஆட்சியர்களுக்கு தலைமைச் செயலர் இறையன்பு கடிதம். பஞ்சாப் மாநில காங்கிரஸ் தலைவர் பொறுப்பிலிருந்து விலகுவதாக நவ்ஜோத் சித்து அறிவிப்பு. சோனியா காந்திக்கு ராஜினாமா கடிதம். புதுச்சேரியில் இருந்து முதல் பாஜக ராஜ்யசபா எம்பி தேர்வாகியிருப்பது ஒவ்வொரு பாஜக தொண்டனுக்கும் பெருமை. பிரதமர் மோடி பெருமிதம். காவிரி மேலாண்மை ஆணையத்தின் முழுநேர தலைவராக எஸ் கே ஹல்தர் நியமனம். அடுத்த 5 ஆண்டுகளுக்கு பணியில் தொடர்வார் என மத்திய அரசு அறிவிப்பு. சிறுவர்களுக்கு கொரோனாவால் மோசமான பாதிப்புகள் ஏற்படுவது அரிது என்பதால் படிப்படியாக பள்ளிகளை திறக்கலாம். ICMR அறிக்கை. ஆப்கானிஸ்தானில் இருந்த ஒரே மகளிர் வாகன ஓட்டுநர் பயிற்சி பள்ளியும் மூடல். தொடரும் தாலிபான்களின் அட்டுழியம். முன்னாள் பாகிஸ்தான் வீரர் இன்சமாம் உல் ஹக்கிற்கு திடீர் மாரடைப்பு. ஆஞ்சியோ சிகிச்சைக்கு பின் உடல்நிலை சீராக இருப்பதாக தகவல். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள www.toptamilnews.com